வெல்கம் டு கலாஸ் பாட்ஷாலா நமஸ்தே வித்யார்த்தியும் நாம் லேர்ன் பண்ணுறது பிராத்மிக் பாட்ய புஸ்தக் பிராத்மிக்கோட புக்கு இருக்குது இல்லையா நியூ சிலபஸாக இருக்க பிராத்மிக் பாட்ய புஸ்தக் புக்கில் வந்து கஹானி செக்ஷனில் மூணாவது கஹானியோட சாராஷ் பார்க்க போகிறோம் தர்ஜி அவர் ஹாத்தி கஹானியில் தேர்ட் ஒன் தர்ஜி அவர் ஹாத்தி அப்படிங்கிற ஸ்டோரியோடைய சாராண்டி பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் பேஜ் நம்பர் ஹண்ட்ரடில் இருக்குது பாருங்கள் மேலே ஸ்டோரி ஃபுல் ஸ்டோரி இருக்குது கீழே கஹானிக்கா சாரான்ஷ் அதோடய எஸ்ஏ கொடுத்துருக்காங்க பிராத்மிக் எக்ஸாமில் நீங்கள் ஒரு எஸ்ஏ சாரான்ஷ் ஒன்று எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த தர்ஜி ஒரு ஹாத்தி ரொம்ப ஈஸி தான் இதை லேர்ன் பண்ணுவோம் தர்ஜி ஒரு ஹாத்தி தர்ஜின்னா டெய்லர் ஹாத்தின்னா யானை டெய்லரும் யானையும் அப்படின்னு கதை பேர் பேஜ் நம்பர் ஹண்ட்ரடில் பாருங்கள் கஹானிகா சாரான்ஷ் ஸ்டோரியோட எஸ் கிசி மே தர்ஜி கி தூகான் தி கிசி மே ஒரு நகரத்தில் ஷகர்னா நகரம் ஒரு நகரத்தில் தர்ஜி கி தர்ஜினா டெய்லர் டெய்லரோட ஏக் தூக்காந்தி தூக்கான்னா ஷாப் ஒரு கடை இருந்தது தீன்னா வாசனை அர்த்தம் இருந்தது வகு தூக்கான் சடக்கு கே பாஸ்தி வகு தூக்கான்னா அந்த கடை சடக்குன்னா ரோடு இருக்கு இல்லையா ரோடுக்கு கே பாஸ்தி ரோடுக்கு அருகிலேயே இருக்கு ஏக்கு ஹாத்தி நகானே ரோஜ் ஒரு சடக்ஸே ஹோக்கர் ஜாயா கர்த்தா தா ஹாத்தி ஒரு யானை நஹானே குளிப்பதற்காக ரோஸ் தினமும் உஸ் சடக்கு சே ஹோக்கர் அப்படின்னா அந்த தெரு வழியாக சே ஹோக்கர்னா அந்த வழியாக ஜாயா கர்த்தாத்தா ஜாயா கர்த்தாத்தனா போகிறத வழக்கமாக வச்சிட்டு இருந்துச்சு அதாவது டெய்லி அந்த பக்கம்தான் போகும் தர்ஜி உஸ் ஹாத்திகோ ரோஜ் கேலே தியா கர்த்தாத்தா தர்ஜி டெய்லர் உஸ் ஹாத்தி கோ அந்த யானைக்கு ரோஸ் ரோஸுன்னா டெய்லி தினமும்னு அர்த்தம் கேலே கேலேன்னா வாழப்பழம் தியா கர்த்தாத்தா அப்படின்னா தருவதை வழக்கமாக கொண்டிருந்தான் தினமும் வாழைப்பழம் தந்துட்டுருந்தான் ஹாத்தி பி ரோஸ் கேலே கேலியே வஹா ஆக்கர் அப்படி சூண்டு படா தாத்தா ஹாத்தி பி அந்த யானையும் ரோஸ் தினமும் கேலே கேலியே அந்த வாழைப்பழத்துக்காக வஹா ஆக்கர் அங்கே வந்து அப்பனி சூண்டு தன்னோட தும்பிக்கைய படா தாத்தா சூண்டுன்னா தும்பிக்கை படா தாத்தான்னா தன்னோட தும்பிக்கையை நீட்டுது அடுத்த பேரகிராஃப் பாருங்கள் ஏக்குதின் ஹாத்தீனே கீ தர கேலே கேலியே அப்பனி சூண்டு படாயி ஏக்குதின் ஒருநாள் ஹாத்தீனே யானை ஹமேஷா கீ தரகு ஹமேஷானா எப்பொழுதும் கீ தரகுன்னா போல எப்பொழுதும் போல கேளே கேலியே வாழைப்பழத்துக்காக அப்பனி சூண்டு அப்பினா தன்னோட சூண்டுன்னா தும்பிக்கையை படாயி நீட்டுது தர்ஜி கே பாஸ் கேலா நகீதா தர்ஜி கே பாஸ்னா டெய்லரிடம் டெய்லர்கிட்ட கேலா நகீதா வாழைப்பழம் இல்லை இஸ்லியே உஸ்னே எக் சுயி சூண்டுமே சுபாதி இஸ்லியே அதனால் உஸ்னே அவன் எக் சுயி சுயின்னா ஊசி நீடல் ஒரு நீடலை சூண்டுமே அதோடய தும்பிக்கையில் சுபாதி அதை வச்சு குத்திட்டான் தர்ஜிகா எஃ வியவஹார் கோ அச்சா நகி லகா தர்ஜிகா டெய்லரோட எஃ வெவஹார் இந்த பிஹேவியர் ஹாத்திகோ யானைக்கு அச்சா நகீலகா அதுக்கு பிடிக்கவில்லை ஃபிர்பி ஹாத்தி சுப் சாப் நகானே சலாகையா ஃபிர்பி இருந்தாலும் இவன்தோ ஹாத்தி யானை சுப்பு சாப் அதாவது ஒன்றும் காமா அமைதியாக சொல்கிறோம் இல்லையா நகானே குளிப்பதற்கு சலாகையா குளிப்பதற்கு போய்விட்டது அடுத்த பேராகிராஃப் பாருங்கள் வாபஸ் ஆத்தே சமை ஹாத்தினே அப்பனி சூண்டுமே கந்தா பாணி பரலியா வாபஸ் ஆத்தே சமை திரும்ப வரும் பொழுது ஹாத்தினே யானை அப்படி சூண்டுமே தன்னோட தும்பிக்கையில் கந்தா பாணி அழுக்கான தண்ணீரை பர்லியா ஃபில் பண்ணிக்கிச்சு குளிக்க தான் போச்சு இல்லையா உஸ்னே தர்ஜிக்கு தூக்கான்பர் பகு கந்தா பாணி டால் தியா உசுனே யானை தர்ஜி தூக்கான் தூக்கான்பர் டெய்லரோட களை கடையில் கந்தா பாணி அந்த அழுக்கு தண்ணீரை டால் தியா நிரப்பிட்டு வந்துச்சு இல்லையா அங்கே அப்படியே ஊத்துது இசுசே தூக்கான்மே இறக்கே சாரே நையே கப்புடே கராபு ஹோகையா இசுசே இதனால் தூக்கான்மே கடையில் ரக்கே வைக்கப்பட்டிருந்த சாரே எல்லா நகையே கப்படி புது துணிகளும் கராபு ஹோகையே கராபுனால் பாழாக போயிடுச்சு அப்பு தர்ஜி பச்சுத்தானே லகா அப் இப்பொழுது தர்ஜி டெய்லர் பச்சுத்தானே லகா பச்சு தானே லகான்னா நம்ம செஞ்சதை நினச்சி நம்மளே ஃபீல் பண்ணுறது அச்சோ இப்படி நம்ம செஞ்சிட்டோமே அதனால தான் யானை செஞ்சிருச்சுன்னு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறான் கீழே பாருங்கள் சீக் அப்படின்னா மாரல் ஆஃப் தி ஸ்டோரின்னு சொல்லுவோம் இல்லையா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனில் எழுதணும் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் ஹன்சி மஜாக்கு கிபி சீமா ஹோனி சாஹியே ஹன்சி மஜாக் அப்படின்னா வேடிக்கை விளையாட்டு இந்த கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது கிபி அதற்கும் சீமா ஒரு எல்லை ஹோனி சாகியே ஒரு எல்லை இருக்க வேண்டும் எதை வேணாலும் கேலி கிண்டல்னு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இது ரொம்ப ஈஸியான ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க சதனையாவது அப்பி அத்தியாப்பிக்கா கலா மறக்காமல் எல்லோரும் கலர்ஸ் பண்ணுறாங்க சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்சோட் நோட்டிஃபிகேஷனுக்கு பில்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க